வீடுகளில் சமைக்கப்படும் உணவுகளை தவிர்த்து கையேந்தி பவன் முதல் ஸ்டார் ஹோட்டல்கள் வரை புதுவிதமான உணவுகளை தேடி தேடி சாப்பிடும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. மறுபக்கம் விதவிதமான உணவுகளை பிரித்து மேய்ந்து வீடியோ வெளியிடும் ஃபுடீஸ்களும் அதிகரித்துள்ளனர். இதன் நன்மை தீமைகளை அலசுகிறது இந்த தொகுப்பு. மனிதனின் அடிப்படை தேவைகளில் முக்கியமானது உணவு. நாடோடிகளாக சுற்றித் திரிந்து வேட்டையாடி கிடைத்த உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தது மனித இனம். ஆற்றங்கரை நாகரிகத்திற்கு பின்னர் பயிர் செய்ய பழகிய மனிதன் இனம் உடலுக்கு ஏற்ற ஊட்டச்சத்து உணவுகளையும் பழக்கப்படுத்திக் கொண்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மீண்டும் உணவு வேட்டையை தொடங்கியுள்ளார்கள் மனிதர்கள். முன்பு நாடோடிகளாக திரிந்தபோது காடுகளில் வேட்டையாடிய மனிதர்கள் தற்போது ஊரூராக சுற்றி உணவு வேட்டை நடத்தி வருகிறார்கள். எங்கு பிரியாணி கடை திறந்தாலும் அங்கு திருவிழா போல கூடிவிடும் மக்கள். சீனாவின் பாம்பு கறி முதல் தாய்லாந்தின் தவளை கறி வரை சுவைக்க தயாராக பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் என எந்த பக்கம் போனாலும் புது புது உணவுகள் கண்களின் வழியாக இறங்கி காது வழியாக ருசிக்கின்றன. ஆவி பறக்க புதுவிதமான சமையல்களை கற்றுத்தரும் கிச்சன் மேக்கிங் வீடியோக்கள் ஒரு புறம் சக்கை போடு போட, மறுபுறமோ புது புது உணவுகளை ரசித்து ருசித்து தரம் சுவை என ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை என பெரிய நகரங்கள் தொடங்கி சிறுநகரங்களை கடைக்கடையாக ஏறி உணவுகளை பிரித்து மேய்வது இந்த ஃபுட்டீஸ்களுக்கு அலாதி பிரியம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியூர்களுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு சென்றால் அங்கு என்ன ஸ்பெஷல் உணவு என கேட்டு தெரிந்து அதை சாப்பிட்டு வருவதுதான் வழக்கம். தற்போதோ ஸ்பெஷல் உணவுகளை சாப்பிடுவதற்காக மட்டுமே வெளியூர்களுக்கு படையெடுக்கிறார்கள் சிலர். இப்ப மதுரைக்கு போனோம்னா அங்க வந்து பரோட்டா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். மதுரையில ஒரு பிரியாணி வந்து அது ஒரு தனி சுவையில இருக்கும். இதே மாதிரி காரைக்குடி எல்லாம் போனோம்னா நாட்டுக்கோழி, கோலா உருண்டை இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். திருச்சி பக்கம் போனோம்னா அங்கேயும் ஒரு கோலா உருண்டை இருக்கு, அதுவுமே தனி சுவை இருக்கு. அது மாதிரி கடல் பக்கம் போனோம்னா ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அந்த சைடு போனோம்னா மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு உணவு இருக்கு. அந்தந்த உணவு அந்தந்த ஊர்ல போய் சாப்பிடும்போது அதுக்கு இன்னும் தனி சுவை கூடுது. தமிழ்நாட்டில் கிடைக்கும் உணவுகளை தாண்டி ஒரு சிலர் மலேசியா, துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் சென்று உணவை ருசி பார்த்து வீடியோ வெளியிடுகின்றனர். வெளிநாடு செல்வோர் சாப்பாட்டிற்காக அலையாமல் இருக்க இந்த வீடியோக்கள் உதவியாக இருக்கும் என்பதே அவர்கள் இதற்கு சொல்லும் காரணம். எந்த ஹோட்டலுக்கு சென்றாலும் வித்தியாசமான பல உணவு வகைகளை ருசித்து பார்த்தும் அதன் விலையை பற்றியும் குறிப்பிடுகிறார்கள். இந்த தகவல்கள் உண்மையிலேயே சாப்பிடுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதோடு வியாபாரிகளையும் நன்மையடைய வைக்கிறது. மேக்ஸிமம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா சாப்பிட்டா இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த சைடு வேலையாக போனால் கண்டிப்பாக அந்த சாப்பாடு ட்ரை பண்ணுவேன். அதுவும் அந்த சாப்பாடு எனக்கு பிடிச்சிருச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ வந்து ஒரு யூடியூப்னு வரும்போது பிடிச்ச விஷயந்தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு வந்தேன். அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பிஸ்னஸ் இருக்கும் கையில், செம டேஸ்டான ஃபுட் இருக்கும், பட் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வந்து ஒரு ஃபியூ நியூ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்தால் நான் ஹாப்பி. அந்த மைண்ட் தாட்டில் தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதே நேரத்தில் சில ஃபுட்டீஸ்கள் குறிப்பிட்ட ஹோட்டல்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்களை விளம்பரப்படுத்தும் நோக்கில் செயல்படுவதும் மறுக்க முடியாத உண்மை. உணவை ருசி பார்த்து வீடியோக்களை யூடியூப், ஃபேஸ்புக் போன்றவற்றில் பதிவேற்றி பணம் பார்ப்பதோடு ஹோட்டல்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு பதிவிடுவதும் அண்மை காலத்தில் அதிகம். இதனால் ஆஹா ஓஹோ என்று ஃபுடீஸ் வெளிப்படுத்திய மிகைப்படுத்திய உணர்வுகளை பார்த்து குறிப்பிட்ட உணவகத்திற்கு சென்றால் அப்படியே நேர்மாறாக இருப்பதற்கு இதுதான் காரணம். மற்றொரு பக்கம் புது புது உணவுகளை ருசி பார்க்கும் ஆர்வம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வயிறு தொடர்பான நோய்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். சைனீஸ் உணவுகளை நம்ம இந்தியாவில சாப்பிடும் போது அது ஒரு ஒரிஜினல் உணவா இருக்காது. அதுல என்னென்ன ஆட் பண்றோம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்காது. நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி அதுல சில மசாலாக்களும் அஜினமோட்டோ மாதிரி உப்பு வகைகளும் அடிட்டிவ்ஸ்னு சொல்லப்படுற ரசாயன வகைகளும் நிறைய யூஸ் பண்றாங்க. இதனாலதான் நிறைய வயிறு சம்பந்தமான நோய்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. குறிப்பா அல்சர், குடல் புண்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. புதுவிதமான உணவுகளை ரசிப்பதும் ருசிப்பதும் தவறில்லை என்றாலும் அதை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும் போது பலவிதமான ரசாயனங்களை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகளை சாப்பிடும் போது சொல்லவும் வேண்டுமா என்ன? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.